தனுஷ் அவருடைய 50வது படம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 50வது படத்துக்கு வந்துட்டார். இந்த 50வது படம் வந்து ஒரு பெரிய ஸ்டக்கிங் பாயிண்ட் எல்லா நடிகர்களுக்குமே. ஒரு சில நேரத்தில் அந்த படம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், அது ஒரு சில பேருக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்காது. பட் தனுஷ் வந்து 50வது படத்தை அவரே எழுதி இயக்குகின்றார். அந்த கதை வந்து செல்வராகவனுடைய கதை தான். இவர் வந்து கதையை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய செல்வராகவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குன்னு போது செல்வராகவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, தம்பி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என் தம்பி அவனாக கஷ்டப்பட்டு எழுதி அவன் மைண்டில் ட்ரீம் ப்ராஜெக்டாக வச்சுருந்ததை எடுத்துன்னு வந்து கதையாக சொல்கிறான், நீங்கள் ஏதாவது கூடி சேர்ந்து கும்மி வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன் ஒருத்தன் தனியாக சிந்திக்கவே முடியாதா, அவனால் டைரக்டே பண்ண முடியாதா? ஏன்னா ஏற்கனவே பவர் பாண்டி மாதிரியான ஒரு ரொமான்டிக் ஒரு காமெடி ஃபிலிமை வந்து ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபிலிமை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றம்போது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்படுத்துச்சு. ஒன்று, இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது. ரெண்டாவது, இந்த படம் வந்து ரகுமானோட கூட்டணி வைக்கிறார். ரகுமானும் இவரும் சேர்ந்து பண்ணுற முதல் படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிக்கிறார். ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஹைப்பை யோசிச்சு பாருங்கள். ரகுமான் மீதான விமர்சனங்கள் எப்பயுமே வந்து ராஜா ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ரகுமான்கிட்ட போய் அவர் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட்டு சம்கிலாவில் நான் யார் அப்படின்றத நிரூபிச்சிட்டார் ரகுமான். ஸோ இப்போ ரகுமானுடைய மியூசிக் அண்டு தனுஷ் கூட்டணியோடு வரக்கூடிய படம் ராயன். இந்த படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வெக்டர்ஸ். தனுஷுடைய 50வது படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு ஃபீல் குட் படம் எடுத்துகிட்டு இந்த படம் வந்தார். நான் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்குது, அதை நிரூபிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து இன்டர்ன் மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்கள் ஆசீர்வாதம் சீக்கிரமாக பண்ணுறேன் அப்படின்னார். பட் 50வது படம் பார்க்கும்போது தனுஷுடைய பெஞ்ச்மார்க் ஃபிலிமான புதுப்பேட்டையை ஒரு என்ன சொல்கிறது, புதுப்பேட்டை மாதிரியான ஒரு ராவான ஒரு ஃபிலிமாக தான் இந்த படத்தை வந்து அவர் எழுதி இயக்கியிருக்கிறார். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. சரி, ஓவரால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத பகிர்ந்துக்கிறேன். ஒரு மூணு பேர், அது வந்து ஸ்னாப்ஷாட்லையும் போட்டிருக்காங்க, ஒரு மூணு பேர் வந்து தன்னுடைய குடும்பத்தை பழிவாங்கியவர்களை பழிவாங்குவதற்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் வந்து மூணு பசங்க வந்து ஒரு மலையில் மேட்டில் ஏறி போகிற மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அது தனுஷாக இருக்கலாம், அடுத்தது வந்து சந்தீப் கிருஷ்ணனாக இருக்கலாம், சந்தீப் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் காளிதாஸ் ஜெயராம். இந்த மூணு பேருமே அண்ணன் தம்பிகள், அவங்க வந்து ஃபேமிலியை பழிவாங்கினோட பழிவாங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து துஷ்ரா விஜயன் வந்து அது லவ்வரா இல்லை தங்கச்சியா இல்லை என்ன உறவுமுறை அப்படின்ற ஒரு குழப்பங்களும் வருது. அதே மாதிரி சந்தீப் கிருஷனுக்கு வந்து அபர்ணா பாலமுரளி வந்து பேர். ஸோ அவங்களுக்கு ஒரு சாங்கும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து சரவணன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஸ்வீட் சர்ப்ரைஸ். சரவணன், சித்தப்பா சரவணன் வந்து ஸ்வீட் சர்ப்ரைஸு. அதே நேரத்தில் எஸ்ஜே சூர்யா வேறு லெவலில் வந்து அந்த பெரித்தனம் போகுது வர்றது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படம் வந்து கதை சொல்லி மாதிரி ஒரு கதையை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணும்போது பின்புலத்தில் நடக்கிற விஷயங்கள், ஒரு ஆடு சிங்கம் புலி அந்த மாதிரி கதைகளை செல்வராகவன் அதை கதை சொல்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதாவது காட்டில் ரொம்ப மோசமான மிருகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிங்கம் புலின்னு சொல்லுவாங்க, ஆனால் மோசமான மிருகம் ஓனாய் தான். ஏன்னா சிங்கமும் ஓனாயும் நேருக்கு நேரம் இருந்தால் அடிச்சு போட்டுரும், யாரையும் சிங்கம் அடிச்சு போட்டுரும். ஆனால் ஓனாய் என்ன பண்ணுன்னா கருத்தாக அழகாக வந்து அதுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு அதுக்கப்புறம் சிங்கத்தையே தூக்குற ஆள் யாருன்னா ஓனாய் தான். ஸோ அந்த ஓனாயாக யார் இருக்காங்க அப்படின்றத ஒரு கேள்வியாக வருது. ஒரு வேளை அது வந்து தனுஷாகவே கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ தன்னுடைய ஃபேமிலியை பழிவாங்கினவங்களை வந்து அண்ணன் தம்பி மூணு பேரும் பழிவாங்க போகும்போது போலீஸுக்கு வந்து கூடையே இருக்கிற மாதிரியான ஒரு ஆளாகவும் அவர் இருக்கலாம், மேபி. அதில் வந்து பிரகாஷ் ராஜ் ரோல் வந்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஏன்னா கூட வந்து இருக்கிறவங்களாம் நல்லா ஃபுல்லாக ஸ்டெப் கட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காட்சிகள் எல்லாத்த விட இந்த சினிமோடாகிராஃபி, இந்த ஹோல் ஃபுல் இந்த ட்ரெய்லரையும் நான் பார்த்து ரசித்தது வந்து ஓம் பிரகாஷ்னுடைய சினிமோடாகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸில் அந்த இந்த சாங் ஒன்று இருக்குது, அடங்காதாசுர சாங்கு. அதில் இந்த போகி போகின்னு ரகுமான் உள்ளார வர இடமா இருக்கட்டும், உசுரேரீதானே நீதானே பா, அது இந்த பக்கம் ஹார்டாக தனுஷுடைய வாய்ஸ் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி உண்மையிலே அந்த ஆளுக்கு சமமான யூனிக்கான வாய்ஸுங்க. ஒன்று அந்த ஆள் ஹைப்பிச்சில், யாருன்னு நம்ம பாய்ப்பு தான் சொல்கிறேன், ஹைப்பிச்சில் போகல,
டக்குன்னு இந்த மாதிரி வந்து ரொம்ப மெலோடியான ஒரு விஷயத்துக்கு டவுன் டேர்த்து போகிற மாதிரி இருக்கும். டே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வாய்ஸில் இப்படிலாம் ஒரு மேஜிக் பண்ண முடியுமான்னு இருக்கும். ரெண்டாவது இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா தனுஷ் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறார். தனுஷ் போயிட்டு போயிட்டிக்கா ஐ மீன் சாங்கை வந்து அவர் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. ஒன்று வந்து அடங்காதாசரனாக இருக்கட்டும், அதேமாதிரி பின்னாடி வந்து ராயன் ஒரு சாங், அதையும் சரி அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்து சந்தோஷ் நாராயணன் பாடிட்டுருக்காரு, அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த பிக்சரேஷன், அந்த சாங், அந்த அடங்காதாசுரனுக்கான அந்த கும்பல், பிரதோ மாஸ்டரோட டான்ஸ், இதெல்லாம் எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வமும் நம்மளுக்கு. ஓம் பிரகாஷனுடைய ஒர்க்கும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதே நேரத்தில் பிரசன்னாஜிக்கியுடைய கட்ஸும் வந்து நல்லா இருந்தது. மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் அவருடைய வேலை அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படமே வந்து ராவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் இது. ஸோ அதனால் எடிட்டருடைய வேலையும் வந்து சிறப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரைட், இதெல்லாம் ஓகே. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது துளுவுதோ இளமையில் தனுஷ் எப்படி வந்தார் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்காம இருக்க முடியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து வடவடன்னு ஒருவர் இப்போ கொஞ்சம் 50 படத்தில் வந்து உடம்பு போட்டிருக்காரு. அதில் வந்து மொட்டத்தலை, அந்த காதல் கொண்டேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டத்தலையோட அப்பாவி முகத்தோட இருப்பார்ல, டெஸ்டரை மூஞ்சில் அடித்ததுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணும்போது அவர் மான் போகிறார், அந்த மாதிரியான லுக்கை வந்து 50th ஃபிலிமில் வந்து எடுத்து வந்தது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அவர் கூட சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கள் எல்லாமே வந்து சிறப்பான பங்களிப்பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கதையாக பார்க்கும்போது அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த படம் வந்து July 26 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தனுஷ் வந்து மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய படங்களை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து மயக்கம் என்ன, அது வந்து என்னால் அந்த படம் வந்து ஒரு ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், அவனும் அந்த படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது மட்டும் இல்லை, அசுரனில் ஒரு சீன், அது திரும்ப திரும்ப அந்த சீனை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. எந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கும்போது அங்கே வில்லன் ஆளுங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும்போது ரோட்டில் நின்று அப்படியே அந்த காணிக்கல் ஒன்று இருக்கும், அந்த கல்லில் போய் அப்படியே தளர்ந்து போய் உட்காருவார் நினச்சிக்காங்களேன். ஒரு சின்ன பையன் வயசான ரோலில் அந்த மாதிரி ஒரு தளர்வு கொடுத்து நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மெத்தடி ஆக்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்ணி தன்னுடைய ஒட்டுமொத்த வித்தையும் வந்து இந்த படத்தில் வந்து இறக்கியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு திறமை இல்லாமல் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. திறமை இல்லாமல் 50th படத்தை நான் கையில் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொன்று குரு காணிக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. யாரால் நான் சினிமாவுக்கு வந்து யாரால் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டனோ அவங்களையே வந்து படத்தில் நடிக்க வச்சு, ஒரு குரு காணிக்கை மாதிரி அண்ணனையே படத்தில் நடிக்க வச்சதும் வந்து ரொம்ப சிறப்பான விஷயமாகவே நான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது இப்போ ஏண்டா அவன் என்னடா திடீர்னு வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டான்னு போலீஸ் கேட்கும்போது நான் கெஞ்சி கேட்டுக்கிறேங்க அப்படின்றதுலாம் வந்து பாஷாவுடைய ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கோர் சீன் ஒன்று இருக்கும், அந்த கோர் சீனை வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் வேணால் நீங்கள் மாற்றி எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபில்மை வந்து ரெண்டு விதமான ஹீரோயிசத்தை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஒன்று யூக்குலைசரில் டென்சில் வாஷிங்டன் என்ன பண்ணுவார்னா போவார், உட்காருவார், அப்படியே வந்து அந்த கர்ச்சி அந்த இதை வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து மடித்து வைப்பார், எல்லாம் நீட்டாக வச்சுட்டு இருக்கவன் எப்படா வந்து 5 செகண்ட் 10 செகண்ட் இப்படி வந்து அலப்புற பண்ணான் அப்படின்றதான் அந்த படத்தில் வந்து இருக்கிற அப்படின்னு. விஸ்வரூபத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண்மைத்தன்மையோடு இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் இருக்கிறதெல்லாம் வந்து குத்தி எடுக்கிறானே அப்படின்றது தான் அந்த படத்தில் வந்து அப்படின்ற ஒரேயான விஷயம். ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கேரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லாமல் கேரக்டருடைய ஸ்கெட்சை வந்து மற்றவங்களாம், அதாவது என்ன சொல்கிறது, சொல்லாமல் திடீர்னு ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அது கொடுக்கும் எல்லா படங்களுமே, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் என்னென்னா அந்த கதைகளை சொல்கிறாங்க இல்லையா, கதைகளை சொல்லி கேரக்டருக்கான விஷயத்தை பில்ட் பண்ணுறது. அதாவது ஊரில் இருக்கவங்க எல்லாமே அவன் கொக்கிக்குமார் இருக்கான் பாரு, அவனெல்லாம் சான்ஸே கிடையாது, இறங்கி அடித்தோன்னு வச்சுக்காயா 7 பேரை ஒன்றா அடிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து கொக்கிக்குமார் வரும்போது ஒரு ஹீரோயிசம் அப்படி வர்ற கதைகளும் நிறையா இருக்குது. இல்லை காட்சிகளை நம்மளுக்கு நான் ஏக்குலைசர் ஜான்விக் மாதிரியான ஒரு சாதாரண பிரஜையாக இருந்துக்கிட்டு வெகுண்டுடுற விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து அது என்ன மாதிரியான கலவைகளோடு வெளிவரப்போகுதுன்ற ஆர்வமும் எனக்கு அதிகமாகவே இருக்கின்றது. என்ன போலான ஆர்வம் உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் வந்து இந்த படம் திரைப்படம் ட்ரெய்லர் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. உண்மையிலே இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது, ஷார்ட்ஸை பார்க்கும்போது அவங்க வந்து யூஏக்கு போகாமல் எனக்கு ஏவே கொடு, என் படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு சொன்னதும் இருக்குது. இப்போ வன்முறை நிறையா இருக்குது, ஏற்கனவே வன்முறை, இந்த மனித சமுதாயம் பிறந்ததுலேருந்து இந்த வன்முறை இருக்குது. இந்த வன்முறையெல்லாம் எப்படின்னா ஒரு ஆர்கசம் மாதிரி தான், எப்படி ஒரு ஃபான் ஃபிலிம் பார்த்து ஆர்கசம் அடைஞ்சு ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அந்த மாதிரி வன்முறைகளுக்கான ஆர்கசம் மாதிரி தான் இந்த மாதிரியான வன்முறை ஃபிலிம்ஸ். நம்ம வன்முறை வாழ்க்கையில் பண்ணாட்டாலும்
பண்ணுறதை பார்த்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, மனதை வந்து நிம்மதி கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் கூட நீயானானவங்க கூட வந்து சொன்னாங்க, ஏன் வந்து இந்த மாதிரியான போர் படங்கள்லாம் வந்து நம்ம வந்து பெரிய வன்முறையான படங்கள்லாம் பார்க்குறோம், ஒரு அமைதியான தேசத்தில் இதெல்லாம் பார்க்குறோன்னா ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரியான ஒரு விஷயமா அதை வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கூட நடுவில் பேசியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்படி பார்க்குறேன். பட் எனக்கு இந்த படம் 50வது படத்தை இப்படி ஒரு பெஞ்ச்மார்க் ஃபில்மாக வந்து அதை எடுத்துகிட்டு வரணுன்றதுனாக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்கலனை வந்து தேர்ந்துட்டு இருந்தார். பார்ப்போம். எனிவே, ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்துக்களை பின்னூடங்களை தெரிவிப்பதுங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.